நம்ம வாயோட கார்னரில் கிராக்ஸ் இருக்கும். இது வந்து சம்டைம்ஸ் பெயின்ஃபுல்லாக கூட இருக்கும். இந்த கிராக்ஸ்னால் என்ன, இது எதனால் வருது, இது எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கிராக்ஸுக்கு என்ன மெடிக்கல் டேர்ம் அப்படின்னா, ஆங்குலர் கீலைட்டிஸ் ஆர் ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் ஆர் பெர்லச்சி. இது ஒரு இன்ஃப்ளமேட்ரி ஸ்கின் கண்டிஷன். இது வந்து நம்ம வாயோட வெளிப்பகுதியில் அந்த கார்னரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு பக்கமும் இல்லைன்னா ரெண்டு பக்கமும் கூட இது வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இது வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், பட் ஆனால் இது வந்து சீரியஸான கண்டிஷன் கிடையாது. சம்டைம்ஸ் கோல்டு சோருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. கோல்டு சோர்னால் என்னென்னா, இது வந்து ஹெர்பஸ் வைரஸ் காஸ் பண்ணுற ஒரு ஸ்கின் கண்டிஷன். இது வந்து காண்டேஜியஸ், அதாவது மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பட் இந்த ஆங்குலர் கீலைட்டிஸ் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போது இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வரும்? ரொம்ப வயசானவங்களுக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கும் இது வந்து வரும். ரொம்ப வயசானவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, இப்போ வந்து டென்சர்ஸ் வியர் பண்ணுறவங்களுக்கு, அதாவது பல் செட்டு போடுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபிட்டாக இல்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது டென்சரில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வரும். அண்ட் வயசாயிட்டாலே வந்து தோல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், அதனால வந்து இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வயசானவங்களுக்கு வரும். அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பாசிஃபையர் யூஸ் பண்ணுறாலையும் அண்ட் விரல் சூப்புற பழக்கம் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வரும். இன்னொன்று வந்து என்னென்னா, எச்சில் வந்து சைடில் வந்து வடியும், அது வந்து ஸ்கின்ல இரிட்டேஷன் ஆகி கூட இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வரும். செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எதனால் இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வருது? நார்மலாக வந்து ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னாலே இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வரும். அதாவது இப்போ ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது, அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அந்த கிராக்ஸ் மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த கிராக்ஸில் நம்மளோட பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இதெல்லாம் வந்து செட்டில் ஆகுறதுனால இன்ஃபெக்ஷனை வந்து உண்டு பண்ணுது. இந்த மாதிரி ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது மட்டும்தான் ரீசனா, அதாவது ட்ரை ஸ்கின்ல மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் ஆர் எசிமா அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த சிரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வரும். அண்ட் டென்சஸ் வந்து ஒழுங்காக ஃபிட்டாக இல்லை அப்படின்னா அதனால வரும். அதுக்கடுத்து நம்ம பல்லோட அமைப்பு அலைன்மெண்ட்டு வந்து கரெக்டாக இல்லாட்டினாலும் இந்த கண்டிஷன்ஸ் வந்து வரும். தூங்கும்போது எச்சில் வடிகிறனால அதனால வரும். அதுக்கப்புறம் வந்து பூஞ்சை, அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதனால இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வரும். இன்னொன்று வந்து என்னென்னா, பாசிஃபையர் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு தம் சக்கிங் ஹேபிட் இருக்குது, அதனால வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுன்னா இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஃபேஸ் மாஸ்க்கு கண்டினியூஸாக வியர் பண்ணுறதுனால கூட இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வந்து வரலாம். தேர்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ், அதாவது இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் இருக்குது அதை இன்னும் வந்து சீரியஸாக உண்டாக்குற ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ரானிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டிஸ் அண்ட் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், இதெல்லாம் வந்து இன்னும் வந்து சிவியராகும். அண்ட் செகண்ட் வந்து டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம்னா நார்மலாகவே ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகும், அதுவும் இல்லாமல் ட்ரூப்பிங் ஸ்கின்னாக இருக்கும், அதனால இது இன்னும் சிவியராகும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஹெச்ஐவி, அதாவது இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க கண்டிஷன்ஸில் இன்னும் வந்து ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸை வந்து சிவியராக்கும். அண்ட் ஃபோர்த்து ஒன்று வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட வந்து இது வந்து ரொம்ப அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து உடல் எடை வந்து சடனாக குறையிறதுனால வரும். அதுக்கப்புறம் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி, அதாவது பி விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாம் குறையிறனாலையும், அயன் டெஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்தால் கூட வந்து இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வந்து கொஞ்சம் சிவியராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபோர்த்து க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸோட சிம்டம்ஸ் என்ன? ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு ப்ளீடிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளிஸ்டர்ஸ் அதாவது கொப்பளங்கள் இருக்கும், கிராக்கிங் விரிசல்கள் இருக்கும், க்ரஷிங் அதாவது அது ரொம்ப நசுங்கி போன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மேசிரேஷன், மேசிரேஷன்னா ஈரப்பதமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ரெட்னஸ் நல்ல சிவப்பு கலரில் சிவந்து காணப்படும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வெல்லிங் வீக்கம் இருக்கும். ஃபிஃப்த்து க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் ஆர் ஆங்குலர் கீலைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் என்ன? இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எதை பொறுத்தது அப்படின்னா, காஸ் அதாவது இந்த ஆங்குலர் ஸ்டொமட்டைட்டிஸ் வந்து எதனால் வந்தது அப்படின்றத பொறுத்து ட்ரீட்மெண்ட் வந்து வேரியாகும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க,
இப்போ வந்து உங்களுக்கு வர அந்த ஆங்குலார் ஸ்டோமட்டைட்டிஸ் வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வந்தது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்து கரெக்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து டென்டல் ஒர்க்கு. இப்போ வந்து நீங்கள் டென்சர்ஸ் வியர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த டென்சர்ஸ் ஃபிட்டாக இல்லைனா கூட வந்து அந்த ஆங்குலார் ஸ்டோமட்டைட்டிஸ் வரும் இல்லையா. ஸோ இந்த டென்சர்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோன்னா வந்து அதனால வந்து தடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பல்லு வந்து அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த மால் அலைன்மெண்ட்டை வந்து ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் மூலயமா கரெக்ட் பண்ணுறதுனாலையும் ஆங்குலார் ஸ்டோமட்டைட்டிஸ் வர்றது வந்து தடுக்கலாம். தேர்ட் ஒன் வந்து டயட்ரி சேஞ்சஸ். இப்போ நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டில் வந்து விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது அண்ட் அயன் ப்ரோட்டீன் இது எல்லாமே கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங்குலார் ஸ்டோமட்டைட்டிஸ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிச்சாக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆங்குலார் ஸ்டோமட்டைட்டிஸ் வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னா க்ரீம்ஸ் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. என்ன க்ரீம்ஸ் அப்படின்னா வந்து ஆன்டி ஃபங்கல் க்ரீம்ஸ் அண்ட் டாப்பிக்கல் ஸ்டீராய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதனால ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் வந்து நல்லா ரிலீவ் ஆகும். அடுத்து வந்து லிப் பாம் அண்ட் பெட்ரோலியம் ஜெல்லி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம லிப்பில் வந்து போடுறதுனால நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் இருக்கும். ஈரப்பதமாக இருக்கிறதுனால இந்த ஆங்குலோ ஸ்டொமட்டைட்டிஸ் வர்றதை வந்து தடுக்கலாம்.